வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6 குடியரசுத் தலைவர்கள் படித்த சென்னை பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். தமிழில் வரவேற்புரை ஆற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களே, இங்கே கூட்டி இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை. தனித்துவமான கல்விக் கொள்கையை வகுப்பதில் முனைப்பு காட்டும் தமிழ்நாடு. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதிநகரன் மீண்டும் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. மதுரையில் சூரட்டி மூலமாக ரஜினியை சென்றும் விஜய் ரசிகர்கள் என்னுடைய உச்சம் உனக்கு ஏன் அச்சம் என்ற வாசகத்துடன் சுவரொட்டி. சென்னை பெருங்கலத்தூர் ரயில் நிலையத்தில் பெண்ணுக்கு கத்தி குத்து. செங்கல்பட்டு செல்ல காத்திருந்தவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய நபருக்கு போலீசார் வலைவீச்சு. மதுரை மாட்டுத்தாவணியில் 1 கிலோ தக்காளியின் விலை 80 ரூபாயாக குறைந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு வாரத்தில் கிலோவுக்கு 80 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொங்கற்பாளையத்தில் ஆடு மாடுகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை பிடிபட்டது. வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது சிறுத்தை. சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100 ஆண்டு நினைவு விழா மாரத்தான் ஓட்டம். 9 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 63,000 பேர் பங்கேற்று கின்னஸ் சாதனை. கருணாநிதி என்றாலே கின்னஸ் சாதனைதான். மாரத்தானில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கிய பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை பரவுவதால் பொதுமக்கள் ஆபத்து. வார விடுமுறையால் குற்றால அருவியில் குளிப்ப குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து செல்கின்றனர். வண்ணாரப்பேட்டையில் ஹோட்டலில் சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் தகராறு. ஊழியர்களை கடுமையாக தாக்கி இருவரை தேடும் காவலர்கள். திருவனந்தபுரம் அருகே வீடுகளில் உள்ள கிணறுகளில் தண்ணீருக்கு பதில் ஊற்றெடுக்கும் பெட்ரோல். அருகில் உள்ள பெட்ரோல் நிலைய சேமிப்பு கிடங்கில் கசிவு ஏற்பட்டுள்ளதா என்று சோதனை.